தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஹெக்டர் பரப்பளவில் விவசாயிகள் மஞ்சள் சாகுபடி செய்து வருகின்றனர். மஞ்சளுடன் ஊடுபயிர் சாகுபடி செய்தால் அதிக லாபம் ஈட்ட முடியும் என தோட்டக்கலைத்துறையினர் ஆலோசனைகள் வழங்கியதை அடுத்து சுமார் 400 ஹெக்டர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் ஊடுபயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். ஊடுபயிராக சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், கத்திரி, முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகள், சிறுகீரை, தண்டுக்கீரை மற்றும் பச்சை பயிறு, உளுந்து உள்ளிட்ட பருப்பு வகைகளை சாகுபடி செய்துள்ளனர். மஞ்சள் மற்ற பண்ணையத்தில் வந்து நாங்கள் ஊடுபயிராக வந்து வெங்காயம் நட்டு வெங்காயம் பண்ணுறோம், மிளகாய் பண்ணுறோம். இதெல்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அந்த கொத்து குறையிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஈடுபாட்டாக செலவு குறையுது. இதில் ஒரு வருமானம் வரதுனால அந்த கொத்துக்குழி இதெல்லாம் மீதியாகுது. உரம் அது இது பண்ணுறதுனால நாங்கள் சென்சுரி மூலமாக உரம் விட்டுக்கிறோம். இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இவ்வாறு ஊடுபயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் களைகள் வளர்வதில்லை என்றும் அதனை வெட்டுவதற்கு கூலி ஆட்கள் தேவையில்லை என்று கூறும் விவசாயிகள் இதன் மூலம் ஏக்கருக்கு 5000 மிச்சமாவதாக தெரிவிக்கின்றனர். இந்த களை வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நீங்கள் களை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000-2000 ஆனாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதை போக்குறதுக்கான வழி வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தான் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு. அதை தாங்க இப்போ செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 சென்ட் களை வெட்டுறதுக்கு ஒரு 500 தான் ஆயிருக்குங்க. பராமரிப்பு செலவு குறைவதுடன் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கின்றனர்.